வணக்கம் நண்பர்களே, உயர்தரத்திற்கு செல்லும் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாதாரண தர பரீட்சையானது உயர்தரத்திற்கு செல்வதற்கான ஒரு நுழைவுத் தேர்வு போன்றது. குறைந்தபட்ச தகமைகளோடு சித்தியடைந்த அனைவருமே உயர்தரத்திற்கு செல்ல முடியும். ஆனால் உயர்தரத்தில் நீங்கள் சிறந்த புள்ளிகளை பெற்றால் மாத்திரமே நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கான அனுமதியை பெற முடியும். அதிலும் நீங்கள் விரும்பிய துறையில் உங்கள் மேற்படிப்பை தொடர முடியும். இந்த 2 வருடங்கள் தான் உங்கள் பள்ளி வாழ்க்கையின் வெற்றி தோல்வியினை தீர்மானிக்கப் போகின்றன. சாதாரண தரத்தில் நீங்கள் எடுத்த பெறுபேறுகள் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கே மறந்து போய்விடலாம். ஆனால் உயர்தரத்தில் நீங்கள் பெறப்போகும் பெறுபேறுகள் தான் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடியது. ஆகவே அதிக அக்கறையுடனும் அதிக அர்ப்பணிப்புடனும் செயல்பட தொடங்குங்கள். இந்த அக்கறை நீங்கள் உயர்தரத்தில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதிலிருந்தே தொடங்க வேண்டும். உங்களுக்கு எந்த பாடத்தில் தனிப்பட்ட திறமை இருக்கிறதோ, இதில் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கிறதோ, அவ்வாறான பாடத்தை தேர்ந்தெடுப்பதே சிறந்தது. உங்கள் பெற்றோரின் அழுத்தத்திற்காகவோ, உங்கள் நண்பன் தேர்ந்தெடுத்தான் என்பதற்காகவோ ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது நல்லதல்ல. சிறப்பாக சித்தியடைந்த அனைவருமே கணித பிரிவையோ அல்லது விஞ்ஞான பிரிவையோ தேர்ந்தெடுப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. இது மாற வேண்டும். தங்களுடைய விருப்பத்திற்கேற்பவும் தங்களுடைய நீண்டகால இலக்கிற்கேற்ற வகையிலும் தங்கள் பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கும் திறமையை இப்போதே வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் படிப்பு, உங்கள் வாழ்க்கை, நீங்களே தீர்மானம் எடுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்பதை உங்கள் பெற்றோருக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்லிவிடுங்கள். உதாரணமாக, தங்கள் பெற்றோர் இருவருமே வைத்தியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக விஞ்ஞான பிரிவை தேர்ந்தெடுத்து தவறு செய்தவர்களும் இருக்கிறார்கள். அல்லது தங்கள் பிள்ளை கணித பிரிவையோ அல்லது விஞ்ஞான பிரிவையோ தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தங்களுக்கு பெருமை என்று நினைத்து பிள்ளைகளை நிர்பந்திக்கும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது தேசத்தின் தேவை சிறந்த வைத்தியர்களும் சிறந்த பொறியியலாளர்களும் மட்டுமல்ல, சிறந்த அரசியல் தலைவர்கள், சிறந்த சட்ட மேதைகள், தொழிலதிபர்கள், சூழலியலாளர்கள் என்று பெரிய பட்டியலே இருக்கிறது. நீங்கள் எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலே நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். வாழ்த்துக்களோடு ராஜ் சிவபாலன். தொடர்ந்து வரும் காணொலிகள் பற்றிய அறிவித்தல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தரப்பட்டிருக்கும் லிங்கை கிளிக் செய்து எனது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.